இவ்வளவு பெரிய செகண்ட் ஹேண்ட் மொபைல் ஷாப் வந்து நம்ம வீடியோ பண்றதுக்காக இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா 200ல இருந்து ஒரு 300 மொபைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே ஸ்டாக் வந்து இந்த ஷாப்ல வந்து இருந்துகிட்டே இருக்கும். எல்லா விதமான மொபைல்ஸ்மே இருக்கு. எவ்வளவு இது? 2000 ரூபாய். 2500 கொடுத்துருக்கோம். ஒரிஜினல் டிஸ்பிளேவோட 2500 தான் கொடுத்துருக்கோம். ஆமா, இந்த ஸ்லோ ஆகுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. 4GB நாங்க 4000 தான் கொடுத்துட்டு இருக்கேன். டூப்ளிகேட் டிஸ்பிளே போன் வந்து எதுவுமே நான் சேல் பண்ண மாட்டேன் சார். ஒரிஜினல் டிஸ்பிளே இருந்தா மட்டும் தான் சேல் பண்ணுவேன். இதெல்லாம் கேமரா மொபைல், கேமராக்காக சில பேர் கேட்பதுனால ஒரு சில மொபைல் தான் வாரண்டியோட வரும். உங்களுக்கு புது மொபைல் மாதிரி தான் யூஸ் பண்ணலாம். ஹார்ட் செல்லிங்கா போயிட்டு இருந்த ஒரு மொபைல் சொல்லலாம் இது. 19000 போன், 11000 ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க போன். அப்படியே எந்த ஒரு ஸ்கிராச்சும் எதுவுமே இல்ல. இது வந்து 64GB வேரியன்ட் சார். ஐபேட் உங்கள்ட்ட எப்போதுமே ஸ்டாக் இருக்குமா? இது வந்து 5000 வித் சிம் வரும், வித்தவுட் சிம் வரும். பிளஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 30000 நம்மள்ட்ட 10000 தான் இருக்கு. ஐபோன் எல்லாம் பாத்தீங்கன்னா 25000 நம்மள்ட்ட 7000 தான் இருக்கு. அது நீங்க பாக்க சொல்றீங்க. ஆமா சார், எல்லாம் பாப்பீங்க, இருக்கு. நீங்க நிறைய கலெக்ஷன் இருக்கு பாருங்க. பெரிய வச்சிருப்பாங்க மாஸ்டர் மொபைல். சோ இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்டு மொபைல்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாயில இருந்து 15000 ரூபாய் வரைக்கும் இருக்கிற மொபைல்ஸ் எல்லாமே வந்து இங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா விதமான பிராண்ட்ஸுமே வச்சிருக்காங்க ஓகேங்களா. ரெட்மி, ரியல்மி, ஓப்போ, ஒன் பிளஸ், ஆப்பிள், எல்லா விதமான மாடல்ஸ் நிறைய பிராண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ரொம்ப பிரீமியம் மொபைல்ஸ் எதுவுமே யூஸ்டு மொபைல்ஸ் கொடுக்காம 3000 ரூபாயில இருந்து 15000 ரூபாய் வரைக்கும் இருக்கிற மொபைல்ஸ் மட்டும் இவங்க வந்து இங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா ஷாப்ல ஒரு 200ல இருந்து ஒரு 300 மொபைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே ஸ்டாக் வந்து இந்த ஷாப்ல வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ மாடல்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1 மாசம் 2 மாசத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் இருக்காது, வேற ஏதாவது அப்டேட்டட் ஸ்டாக் வந்து வச்சிருப்பாங்க. அது மாதிரி எவ்ரி வீக் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாப்ல மொபைல்ஸ் இருந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது இந்த ஷாப்ல இன்னைக்கு இருக்கிற கலெக்ஷன்ஸ் ஓகேவா. இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய மாடல் நிறைய சாம்பிள்ஸ் எல்லாமே காட்ட போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் மொபைல் ஷாப் உள்ள வந்தாச்சு ஓகேவா. ஷாப் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நிறைய செகண்ட் ஹேண்ட் மொபைல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. பேசிக் வேரியன்ட்ல இருந்து ஹை எண்ட் மொபைல்ஸ் வரைக்கும் எல்லா விதமான மொபைல்ஸ்மே இருக்கு. ஸோ அதை பத்தி எல்லாத்தையுமே வந்து நம்ம டீடைலா ஷாப் ஓனர் நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்ட நம்ம டீடைலா எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நேம் சொல்லுங்க. என் நேம் அப்துல். ஓகே. இந்த கடை பாத்தீங்கன்னா மாஸ்டர் மொபைல் சென்ட் மேரிஸ் ரோட்ல இருக்கு. ஓகே. நான் ஜனவரில இருந்து இந்த ஆஃபர் கொடுத்துட்டு தான் இருக்கேன். லோ பட்ஜெட்ல நான் கம்மி மொபைல் வந்து ஆன்லைன் கிளாஸ்க்கு இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஊபர் ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கம்மியான ப்ராஃபிட்ல தான் நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா என்ன 3000ல இருந்து மொபைல் இருக்கு. ப்ரீமியம் மொபைல்ட்ட நம்ம கிடையாது. 3000ல இருந்து 15000 குள்ள தான் நம்மள்ட்ட மொபைல். ஒன் பிளஸ் ஒன் எடுத்தாலும் ஐபோன் எடுத்தாலும் எல்லாமே 15000 குள்ள தான். ஆமா ஓகே. 3000 ரூபாயில இருந்து 15000 ரூபாய் குள்ள மட்டும் தான். ஆமா மேகட. அதுக்கு மேல நீங்க? அதுக்கு மேல நான் பண்றது லோ பட்ஜெட் மொபைல் தான் நான் பண்ணிட்டு. ஆமா 3000 ரூபாயில இருந்து மொபைல் சொன்னீங்கல்ல, 3000 ரூபாயில இருந்து என்னென்ன மாடல்ஸ்லாம் நீங்க மொபைல் வச்சிருக்கீங்க? 3000 ரூபாயில பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ரெட்மி கோ இருக்கு சார். ரெட்மி கோ. ரெட்மி கோ இதுல 1GB வரும், 2GB வரும் உங்களுக்கு. ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 3000 தான் வரும். 4A இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 3000 தான் வரும். இதெல்லாம் ஆன்லைன் கிளாஸ்லாம் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. இதெல்லாம் என்ன RAM ஸ்டோரேஜ்? இதெல்லாம் 1-2GB RAM சார். மினிமம் 1.5GB, 2GB, 3GB குள்ள வரும் சார். 3GB RAM இருந்தா கூட இந்த மாடல் MA4A 3GB வர வாய்ப்பு இருக்கு. அது இருந்தா கூட நம்ம 3000 தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி MA5A வரும். 5A விட அதோட கொஞ்சம் கூட பேட்டரி பேக்கப் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து 3200 கொடுத்துட்டு இருக்கேன். 3200 கொடுத்துட்டு இருக்கேன். இதுல 3GB RAM ஒன்று வரும். 3GB RAM வேரியன்ட் பாத்தீங்கன்னா 3.5 வரும் உங்களுக்கு. 200 தான் டிஃபரெண்ட் வரும். சாம்சங்ல J2 ஒன்று இருக்கு. J2லாம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்கோம். 2500 கொடுத்துருக்கோம் சார். J2 மாடல்ஸ்லாம் எப்பயாவது கிடைக்குமா? டிமாண்ட் தான் சார். வந்தோன்னா சீக்கிரமா போயிடுது. நம்ம லிஸ்ட் அனுப்பும்போது அதுல இருந்துச்சுன்னா நீங்க வந்து வாங்கி போயிடலாம். J2 வந்து ஒரிஜினல் டிஸ்பிளேவோட 2500 தான் கொடுத்துருக்கோம். ஆமா. ஓகே. இப்போ இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் இப்போ பேட்டரி பேக்கப் இல்ல, இதோட லைஃப்ல எவ்வளவு நாள் யூஸ் பண்ண போனா இருக்கும்? 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்ல தான் நான் 2500 நான் தரேன் உங்களுக்கு. இல்லன்னா ஜியோ சிம் 4G போன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிளாஸ்க்கு மேக்ஸிமம் மினிமம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். 5 to 6 hours
இது ஒரு மாடல் இருக்கு, இது ஒரு மாடல் இருக்கு. இது 9000, இது வந்து
9500. ஒரு ஸ்கிராச்சும் இருக்காது, லைட் யூஸ் மொபைல் சார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இதுமே இல்லை, எல்லாமே ஏ கிரேட்டாக தான் நான் சேல் பண்ணுவேன். பி கிரேட்டுக்கு உதோட ரேட் வந்து 500-1000 கம்மியாகும். டிஃபெக்ட் பீஸ் இருந்தால் அதை நீங்கள் அப்படியே உங்களுக்கு சர்வீஸ். ஆமாம், இது பார்த்தீங்களா, இது ரொம்ப ஸ்க்ராச்சாக இருக்கும், நீங்கள் பார்த்துப்பீங்க. அது வந்து ஆமாம், இது ரொம்ப ஸ்க்ராச்சாக, இது நான் 5000 தான் கொடுப்பேன். இதானே இது பி கிரேட் வரும். இதில் இதில் ரொம்ப ஸ்க்ராச்சாக இருக்கு, டென்ட்னா வெலை கொஞ்சம் கம்மியாக வரும். வெளியில் மட்டும் ஸ்க்ராச், உள்ளுக்குள்ளே வந்து நல்லா ஃபோனில் உள்ளக்கெல்லாம் அந்த டேமேஜில் இருக்காது. எல்லாமே சொன்னேன், எல்லாமே ஒரிஜினல் டிஸ்பிளே இருந்தால் தான் நான் சேல் பண்ணுவேன். ஒரிஜினல் டிஸ்பிளே எப்படி ப்ரோ கண்டுபிடிப்பீங்க? அது நம்ம யூஸ் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் சார். நம்ம கம்மு ஒட்டுறது, ஃபினிஷிங் இருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம இந்த ஃபீல்டில் 10 வருஷமாக இருக்கும். ஸோ எது டூப்ளிகேட்டோ எது ஒரிஜினல் இருந்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஒரிஜினல் இருந்தால் தான் நான் சேல் பண்ணுவேன். மாஸ்டர் மொபைலில் பார்த்தீங்கன்னா 3 டே செக்கிங் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கேன். 3 டே செக்கிங் வாரண்டியில் உங்களுக்கு என்ன இஷ்யூ இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து மாற்றிக்கலாம். வேறு ஃபோன் கூட வாங்கிக்கலாம். இந்த இஷ்யூ பேட்டரி பேக்கப்பு, உங்களுக்கு வேறு எக்ஸ்சேஞ்சு, வேறு ஏதாச்சும் நெட்ஒர்க் ஃபால்ட்டு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து மாற்றிக்கலாம். எந்த இஷ்யூ இருக்காது உங்களுக்கு. என்ன மாடல் இது பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட போக்கோ X2 X3 எப்பவுமே இருக்கும் சார். போக்கோ X2 வந்து 6 120 இது. நாங்கள் வந்து 10,500 ஆஃபர் பண்ணி தரோம் சார் நம்ம கடையில். 10,500 ஒரிஜினல் டிஸ்பிளே விட எதுவுமே பிரிக்காத பீஸாக இருக்கும். இது 10,500 கொடுக்குறேன். இது கேம் எல்லாமே நீங்கள் பிரிக்காத பீஸ்னோடனே எனக்கு ஒரு டவுட் வருது. இப்போ ஏதாவது வந்து ஏற்கனவே வந்து டிஸ்பிளே மாற்றிட்டு, ஒரிஜினல் டிஸ்பிளே மாற்றிட்டு லோக்கல் டிஸ்பிளே அதில் போட்டு உங்ககிட்ட இது மாதிரி சேல்ஸுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரிலாம் வராதுல்ல? இல்லை சார், நான் கஸ்டமர் டேரக்டாக எதுவுமே எடுக்கிறது கிடையாது. எடுக்கிறது தான் ஒரிஜினல் டிஸ்பிளே தான் நான் எடுப்பேன். நான் எடுக்கிறதெல்லாம் ஃப்ளிப்கார்ட் அமேசானில். சப்போஸ் அதிலே நான் காப்பி டிஸ்பிளே வந்து நான் ஸ்பேர்க்கு தான் யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு ஸ்பேர்க்கு தான் தேவைப்படுது. ஸோ டூப்ளிகேட் டிஸ்பிளோட வித்தா கண்டிப்பாக நல்லா இருக்காது. எந்த டிஸ்பிளே டூப்ளிகேட்டோட டிஸ்பிளே தான் எதுவுமே நல்லா இருக்காது. அதனால 3 டேஸ் செக்கிங் வாரண்டி கொடுக்குறேன். அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும், கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிடலாம். சூப்பர் சூப்பர். நீங்கள் வாங்குற ஃபோன் ஒரிஜினலாக இல்லையானு 3 டேஸ்லேயே நீங்கள் செக் பண்ணி, நீங்கள் வேற எங்கேயாவது கொண்டு போய் மொபைல் ஷாப்பில் கொடுத்து கூட செக் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக வாங்குறவங்க செக் பண்ணிடுவாங்க. இது என்ன ரேட் ப்ரோ? இது ஒரிஜினல் இப்போ இது நியூ என்ன ரேட்? 19,000 சார். 19,000. 19,000. ஓகே. இப்போ நீங்கள் கொடுக்குறது? நான் 11,000 கொடுக்குறேன். 19,000 ஃபோனு 11,000. லைட் யூஸ் இப்போ இப்போ வருஷம் இந்த வருஷம் ஒரு வருஷம் 1 இயருக்குள்ள மாடல் தான். 1 இயர் மாடல் தான். ஆமாம், X2லாம் இப்போ வந்து X2 X3 இப்போ வந்த மாடல் தான். இந்த புது மாடல் தான் பிரைஸ் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, புது மொபைல் 10,000 ரூபானா ஒரு 3000 ரூபா 4000 ரூபா கம்மியாக கிடைக்கும். மாடல் மட்டும்தான் ரன்னிங் மாடல் அந்த 10,000 ரூபாய்க்கிட்ட வந்துடும். மற்ற அது இல்லை, மற்றது எல்லாமே 10,000 ரூபாய் கீழே இருக்கும். எல்லாம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் ஓல்டு மாடல். ஒன் ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா, நம்மள்ட்ட 10,000 ரூபா தான் இருக்கு. ஐஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா, நம்மள 7,000 ரூபா தான் இருக்கு. 7S அது நீங்கள் பார்க்க சொல்கிறீங்க. நம்ம எஸ்லாம் பார்ப்பீங்க, இருக்கு, நீங்கள் நிறைய கலெக்ஷன் இருக்கு பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா 5.3 இது. இது ரன்னிங் மாடல், இப்போ கூட ஆன்லைன்ல கூட கிடைக்குது. புது மாடல் இது. இது 5.3 புதுசு பார்த்தீங்கன்னா 13,000 ரூபா. ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஃபோன். இதெல்லாம் லைட் யூஸ் தான் இருக்கு. கலரே நல்லா இருக்குல்ல? எவ்வளவு ப்ரோ இதெல்லாம்? நம்ம 7,500 கொடுத்துட்டோம் சார். இது இப்போ 4GB RAM இது. நியூ வாங்குனா எவ்வளவு? நியூ வாங்குனா 13,000 ரூபா. இப்போ கூட ஃபிளிப்கார்ட்ல இருக்காமா? கிட்டத்தட்ட இப்போ உங்ககிட்ட 6,000 ரூபா கம்மி. 6,000 ரூபா கம்மி ஆகுது. தாராளமா வாங்க நீங்க. சூப்பர் சூப்பர். இதுலயே இது நோக்கியால இன்னொன்னு. நம்ம 7.2 இது. 7.2. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீஸ் லென்ஸ் உள்ளது. இது வந்து கேமராவுக்கு உண்மையாவே இந்த ஃபோன் வந்து ரொம்ப செமையா இருக்கும். ஏன்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ X70 X50 அந்த சீரியஸ்ல வர லென்ஸ் இல்லையா? நாங்க நோக்கியால நாட்ச் டிஸ்பிளேல இந்த மாடல்லாம் என்கிட்ட நிறைய இருக்கும். நம்மள்ட்ட வந்தீங்கன்னா இது 8,000 கொடுக்குறோம் சார். இதெல்லாம் புதுசுல என்ன ரேட் வரும்? 13,500 வரும். இதுவும் இப்போ நியூ மாடல் தான். இல்லை இது ஒன்றும் மாடல் இப்பெல்லாம் இருக்கும். இல்லை இல்லை, எல்லாத்துலேயும் ஒரு 10 கலெக்ஷன் எப்பவுமே இருக்கும். எல்லா பிராண்ட்லயுமே எல்லா இதுலையும் எல்லா மாடல்ஸுமே இப்போ விவோ ஓப்போ இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி கூட இருக்கு. இன்ஃபினிக்ஸ் வருது. ஜிபி ராம வரும், இல்ல 2GB ராம வரும். ரொம்ப 5,500 இந்த J7 ஃபுல் இந்த சைஸ் 5.2 இன்ச் சைஸ்ல நம்ம 3,500 சேல் பண்றோம். இதுவும் J7 அதே கலர் தான், டிஃபரண்ட் கலர். கோல்டு கலர் இருக்கு, பிளாக் கலர் இருக்கு. ஓகே, இது வந்து 3,500. 3,500 இதெல்லாம் ஸ்டாக் எப்பவுமே இருக்கும் நம்மள்ட்ட. இருக்கும் J2 J7 5A 4A எப்பவுமே இருக்கும். இது பாத்தீங்கன்னா நோட் 5 ப்ரோ, நான் சொன்னதுல நோட் 5 ப்ரோ. நோட் 5 ப்ரோ. ஆமா, இது எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். இதுவும் நல்லா இருக்கும். இது ரெண்டுமே நோட் 5 ப்ரோவா? நோட் 5 ப்ரோ. 4GB பாத்தீங்கன்னா 6,000 வரும் சார். இது இதுல ஏ கிரேட் தான் 6,000. பி கிரேட் எடுத்தீங்கன்னா 5,500 வரும். இத பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏ கிரேட். இது ஆமா,
இதெல்லாம் அப்படியே கிளியரா இருக்கு. கிளியரா ஒரு டாட் இது பாத்தீங்கன்னா பி கிரேட்ல ஒரு சேரும். பார்த்தாலே தெரியும். சும்மா பவுச் பேட்ஜ் அந்த பேக் கேஸ் போடாம பேக் கேஸ் போட்டு அதனால அடையாள யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால தான் இது பாத்தீங்கன்னா ஃபுல் டிஸ்ப்ளே. இதெல்லாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. Redmi 9 6000 தான் கொடுக்குறேன் சேல் பண்றேன். புதுசு பாத்தீங்கன்னா 9000 தான் வருது உங்களுக்கு. ஓகே. நம்ம 6000 தான் சேல் பண்ணோம். 2000 கம்மியா வரும் பட் நல்லா இருக்கும். இது லேட்டஸ்ட் மாடல் இது. இப்ப கூட புதுசு கூட கிடைக்குது உங்களுக்கு. அது வச்சு போனா ஒரு 6 மந்த் 8 மந்த் யூஸ் பண்ணிருப்பாங்க இந்த போன். அவ்வளவுதான். ரொம்ப லைட் யூஸ் தான். லைட் யூஸ் தான் மேக்ஸிமம். இந்த லைட் யூஸ் மொபைல் தான் நிறைய இருக்கு. போக்கோ F1 இருக்கு. போக்கோ F1 6GB RAM இருக்கு. அது நான் 7000 தான் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த A50 பாத்தீங்கன்னா நீங்க எல்லா செகண்ட்ஸ் வெப்சைட் நிறைய இருக்கு சார். இப்போ செகண்ட்ஸ்ல நிறைய இருக்கு. நீங்க அதுலயே விசாரிச்சீங்களா ரேட் பாத்துக்கலாம். அந்த ரேட்டுக்கு நம்ம ரெண்டு கம்பேர் பண்ணீங்களா ரொம்ப கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா 7500 தான் கொடுக்குறேன் சார். இது 4GB RAM 128GB இன்டர்னல் வருது. இது 7500 இது 6500 போட்டுருக்கேன். இது B கிரேட். இது 464 இது. ஓகே. இது வந்து 4128. அது 4128. இது ரெண்டுமே B கிரேட் தான். MI எல்லாம் A2 இது மாடல். A2லாம் ரன்னிங்ல இருக்கும். சூப்பரா இருக்கும் இந்த மொபைல். இதுவும் இப்ப ரன்னிங் மாடல் தான். ரன்னிங் மாடல் 6000 சார். 6000. ஓகே. மோட்டோரோல பாப்போம். இது என்னது ப்ரோ? இது G6 Plus. அது G6 Play சார். மோட்டோவும் நம்மள்ட்ட எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். மோட்டோல ஸ்டார்டிங் G3 னு இருக்கு. அது நான் 2500 தான் கொடுத்துட்டு இருக்கேன். G3 2500. மோட்டோ G3 னு வரும். இப்போ இல்ல. இது பாத்தீங்கன்னா 2500 தான் வரும் ஸ்டாக். இது மோட்டோ G6. இது G6 Play. இது பாத்தீங்கன்னா 6000 வரும். அது 5000 வரும் சார். அவ்வளவுதான் ரேட்டு சார். நம்மள்ட்ட எல்லாம் பேசிக்ஸ் இருக்கு சார். எப்பவுமே ஸ்டாக்ல இருக்கும் நம்மள்ட்ட. A5 இருக்கு. ஆமா. இதெல்லாம் எல்சிடி டிஸ்பிளே ரேட்டு தான் நான் போனே விற்கிறேன். இது பாத்தீங்கன்னா 3000 தான். 3500 கொடுக்குறேன். J5 இது. J2 3000 வருது. இது வந்து J5 இது. அது 3500 தான் கொடுத்துருக்கேன். இது ஆன் ஐட்டு. இதெல்லாம் ஒரிஜினல் டிஸ்பிளேட தான் நான் உங்களுக்கு 4000 கொடுக்குறேன். இது ஆன் ஐட்டு ரேட்டுக்கு போனே வாங்கிடலான்றீங்க. ஆமா அதுதான் நானும் சொல்றேன். ஓகே. இதெல்லாம் பேட்டரி லைஃப் எல்லாம் இருக்குமா ப்ரோ? ஒரு நாள் கண்டிப்பா இருக்குமா? நல்லா ஒரு நாள் இருக்கும் சார். ஒரிஜினல் பேட்டரி ஒரு நாள் தாராளமா யூஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் ஒன்றரை நாள் கூட வரும். ஆமா ஆமா. ஆன் 7 பாத்தீங்கன்னா அங்க பார்த்தது இல்லாம இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய போன்ஸ் வச்சிருக்காங்க. ஐபோனு, ஐபேடு, சாம்சங்ல டேப், இந்த மாதிரி வந்து நிறைய டேப் எல்லாமே இருக்கு. ஐபோன்ல ஒர்க் எல்லாத்துக்குமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஐபோன் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 5500 கொடுத்துட்டு இருக்கேன் சார். 5500. 5500 வந்து 5S இருக்கு. ஓல்டு மாடல் இருந்து சில ஜியோ சிம் எல்லாம் வேலை செய்யாது, சில சாப்ட்வேர் எல்லாம் ஒர்க் ஆகாது. அதனால இதுல இருந்து பேசிக்ஸ்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். 5500ல இருந்து நான் 5S கொடுக்குறேன் உங்கள்ட்ட. நம்மள SE கூட இருக்கு. ஐபோன் வந்து 5500 இருந்து 5S இந்த மாடல். ஓகே. மாடல் கேத்த மாதிரி தான் பிரைஸ் இருந்து சொல்றேன். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு SE இது. கிடையாது. இது பாத்தீங்கன்னா iPhone 6. ஓகே. இது 32GB னால 7000. இது 16GB இருந்தா நான் 6000 தான் கொடுத்துட்டு இருக்கேன். iPhone 6 வந்து 6000 தான் கொடுக்குறேன். iPhone 6 வந்து 6000. ஆமா. 16GB. இது 32GB னால 7000 இது. ஓகே. iPhone 6S 7128 இருக்கு ஸ்டாக். 7 எப்பவுமே நம்மள்ட்ட இருக்கு. 128 இருக்கு. 11500 கொடுத்துட்டு இருக்கேன் சார். 11500 வந்து iPhone 7 128 வரும். அதுல 64 வருது. 64 வந்தா 9500 செல் பண்ணிட்டு இருக்கேன். OnePlus பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த ஸ்டாக் இருக்கும் நம்மள்ட்ட. எப்போ வந்தா கூட நம்மள்ட்ட வாங்கி போகலாம். 6GB இருக்கும். 8GB வரும். ஆமா. ஒன் பிளஸ் 5T இது. ஓகே. ஒன் பிளஸ் 5T பாருங்க.
இது OnePlus 5 இது 8GB 8/128 இது 664 இதெல்லாம் என்ன ரேட் bro இது 8/128 வந்து 8/128 11000 ரூபாய் சார் இது 11000 ரூபாய் இது 664 9500 9500 ஆமா OnePlus 3 இருக்கு நம்மள்ட்ட OnePlus 6 அதிகபட்ச பண்ணா OnePlus 7 வரை நம்மள்ட்ட எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் ஆமா இதெல்லாம் இந்த 15000 ரூபாய்க்குள்ள ஆமா OnePlus 6 67 7 வரை எப்பவுமே அந்த ஸ்டாக் இருக்கும் 7 வந்து நான் லாஸ்டா 15000 தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ என்கிட்ட ஸ்டாக் இல்ல 660D 550D எப்பவுமே இருக்கும் OnePlus இந்த சீரிஸ்ல எப்பவுமே இந்த மாடல் இருக்கும் ஓகே bro இது ஒரு கூகுள் போன் ஒரு சின்னதா ஒரு மாடல் வரும் இது Nexus 4 Nexus கூகுள் 4 இது 7000 தான் சோ குடுத்துட்டு இருக்கேன் இது பழைய மாடல் இது பழைய மாடல் அது தெரியும் ஆனா இது எக்ஸ்பென்சிவான மொபைல் அப்பவே ஸ்டார்டிங் 35000 கிட்ட வந்தது ஸ்டார்டிங் அந்த ரேட் வரும் இங்க வந்து Samsung ஓட பலபலன் இருக்கு இது என்ன மாடல் bro இது Note 5 இது 464 6500 தான் குடுத்துட்டு இருக்கேன் B கிரேட் Nokia 5.1 Plus இது 464GB 4GB RAM 64GB இன்டர்னல் வேரியன்ட் இது 5500 வரும் சார் 5500 டாப் இருக்கு டாப் ஐபேட் 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 இருக்கு ஐபேட் உங்களுக்கு எப்பவுமே ஸ்டாக் இருக்குமா bro ஐபேட் மினி 1 மினி 2 டாப் 1 டாப் 2 எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் இது வந்து ஆன்லைன் கிளாஸ் மட்டும் தான் யூஸ் ஆகும் ஸ்டடி மெட்டீரியல் இது ஓகே இது பாத்தீங்கன்னா 5000 தான் வருது நமக்கு 5000 தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன் இது மினி 1 இது வந்து 5000 இது மினி 2 வரும் இதுல வித் சிம் வரும் வித்தவுட் சிம் வரும் இது வித்தவுட் சிம் வித் வைஃபை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இது சிம் போற மாதிரி இருந்தா 6000 வரும் 6000 வரும் ஓகே நியூ இந்த மாடல் கிடைக்காது வேற மினி 2 மினி 3 அப்கிரேட் 4th ஜெனரேஷன் அந்த மாடல் தான் கிடைக்குது மினி 2 மினி 3 வரையும் நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன் சார் எம்ஐ டாப் இருக்கு எம்ஐ டாப் வந்து எப்பவுமே ஸ்டாக் இருக்கு நம்மள்ட்ட இது நான் 4000 தான் கொடுத்துட்டு இருக்கேன் இதுல சிம் எல்லாமே போடலாமா இல்ல சார் இது only வைஃபை தான் வைஃபை மட்டும் தான் சிம் போற டாப் வந்து இப்போ வந்து ஸ்டாக் இல்ல சிம் போற டாப் வந்து 6000 ல இருந்து இருக்கு 4G டாப் வந்து ஓகே 3000 ல இருந்து இருக்கு ஆனா பட் இதெல்லாம் 3G டாப் இது எதுக்குமே யூஸ் ஆகாது இது ஒரு சில கேம் விளையாட மட்டும் தான் யூஸ் ஆகும் சின்ன பசங்களுக்கு சின்ன பசங்களா தான் டாப் ஸ்டடி மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா 6000 மேல எடுத்து வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் 4G டாபா நான் உங்களுக்கு தருவாங்க Samsung டாப் இது சிம்மும் போடலாம் உங்களுக்கு 7 இன்ச் டாப் வந்து எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் 4000 5000 ல இருந்து எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் நம்ம இது Samsung டாப் ஆமா உங்ககிட்ட இருக்கிற மொபைல் டாப் எல்லாமே பார்த்தாச்சு நான் சொன்ன பிரைஸ் வந்து டிஃபரண்ட் ஆகாது சார் பிரைஸ் டிஃபரண்ட் ஆகும் இந்த மாடல் 2 டேஸ் மேல இருக்காது நம்மள வீக்லி மண்டே வந்து ஸ்டாக் வந்துட்டே இருக்கும் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் பிரைஸ் லிஸ்ட் அனுப்பிச்சினா இன்னைக்கு என்ன ஸ்டாக் இருக்கு நான் மார்னிங் அனுப்பிச்சு விடுவேன் அத பார்த்துட்டு நீங்க வரலாம் இந்த போன் பாத்தீங்க இப்போ நீங்க 1 வீக் கழிச்சு வந்து இந்த மாடல் இருக்காது கண்டிப்பா இருக்காது இந்த மாடல் இருக்கு வேற மாடல் இருக்கும் Realme 3 இருக்கும் ஆனா வேற மாடல் இருக்கும் அதே மாதிரி தான் X2 நீங்க X2 இந்த மாடல் பாத்தீங்க இந்த மாடல் இருக்காது ஸ்டாக் உடனே உங்களுக்கு அடிக்கி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் கிளியர் ஆயிட்டே இருக்கும் வேற மாடல் வந்துட்டே இருக்கும் இதே பார்த்துட்டு செய்து வர தேவையில்ல வேற கலர் இருக்கும் கோல்டு இருக்கும் இப்ப வெளியூர்ல இருந்து யாராவது வர்றாங்கன்னா இப்ப இந்த வீடியோல பாக்குற போன் உங்களுக்கு அதே போன் தான் வேணும் அப்படின்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இவங்க கிட்ட அமுச்சு ப்ரோ எனக்கு இந்த போன் இருக்கா என்ன ஸ்டாக் இருக்கு என்னென்ன ஸ்டாக் இருக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னா ஹோல்ட் பண்ணி கண்டிப்பா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணலாம் அது பிரச்சனை இல்ல ப்ரோ அப்புறம் இன்னொரு டவுட் இருக்கு எனக்கு என்னன்னா இப்போ வந்து நம்ம வீடியோ போடுறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ ஆன்லைன்ல யாராவது பர்சேஸ் பண்றாங்க அப்படினா 3 டேஸ் செக்கிங் வாரண்டி சொன்னீங்கல்ல போன் வாங்கிட்டு இப்போ 3 நாள்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுது இப்போ போன் வாங்கிட்டு அவங்களுக்கு வர்க் ஆகல அப்படினு சொல்லி என்கிட்ட நான் போனை கொடுத்து எனக்கு திரும்ப காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா நீங்க காசு திரும்ப கொடுப்பீங்களா இல்ல வேற போனை இல்ல அதே போனை சரி பண்ணி கொடுப்பீங்களா இல்ல வேற போன் கொடுப்பீங்களா அந்த மாதிரி ஆப்ஷன் இதுவரை வந்தது கிடையாது சார் நான் அந்த மாதிரி ஃபால்ட் ரிட்டர்ன் யாரும் வந்ததே கிடையாது அப்படி வந்தாங்கன்னா நான் வேற போனே மாத்தி தான் கொடுப்பேன் வேற போன் மாத்தி கொடுத்துருவீங்க இப்போ வாங்குறதுக்கு தான் வராங்க கேஷ் கொடுக்கறதுல யாரும் வரல பர்ச்சேஸ் பண்றதுக்கு தான் வராங்க உங்களுக்கு ஃபால்ட்னாங்க நான் ரிப்பேர் பண்ணி கொடுக்க மாட்டேன் நான் வேற பீஸ் நீஸ்னா வேற பீஸ் மாத்தியே கொடுத்துறேன் உங்களுக்கு அதனால தான் நான் 3 டே செக்கிங் வாரண்டி கொடுக்குறேன் இப்போ வராங்க இப்போ வந்து கஸ்டமர் எனக்கு பேட்டரி நிக்கலன்னா நான் பேட்டரி மாத்தி கொடுக்கவா வேற போன் கொடுக்கவா நான் கேட்பேன் இல்லப்பா எனக்கு இந்த போன் பிடிச்சிருக்கு பேட்டரி மாத்தி கொடுக்கணும் உடனே பேட்டரி மாத்தி கொடுப்பேன் அப்படி இல்லையா நம்ம வேற போன் உங்களுக்கு மாத்தி கொடுக்கணும் உடனே மாத்தி கொடுத்துறோம் மூணு நாளுக்குள்ள ஏதாவது நீங்க மாத்தி கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது சார்ஜஸ் இல்ல அதுக்கெல்லாம் சார்ஜஸ் கிடையாது அதுக்கெல்லாம் ஃப்ரீயாவே மாத்தி எல்லாமே ஃப்ரீயா தான் பண்ணி மூணு நாளுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனைனா மட்டும் தான் அதுக்கு அப்புறம் ஏதாவது டிஸ்ப்ளே உடைஞ்சி சே கீழ போட்டு ஷார்ட் ஆயிச்சு மாத்தணும் அப்படினா அது மாதிரி தான் சார்ஜஸ் கொடுத்து 3 டேஸ்ல என்ன ஃபால்ட் இருந்தால நான் பொறுப்பு சார் இதெல்லாம் செகண்ட்ஸ்ல போன் வாங்குறீங்க இது மாதிரிலாம் பாத்தீங்கன்னா 20000 மொபைல் நான் 10000 ரூபாய் நான் கம்மி லோ பட்ஜெட்ல தான் கொடுத்துட்டு இருக்கேன் நான் அந்த 3 டே செக்கிங் வாரண்டில நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு திருப்தியா உங்களுக்கு தெரிஞ்சிரும் இந்த போன் வாங்கலாமா இல்ல வரதா இல்ல விசாரிப்பீங்க நீங்க இல்ல நீங்க வேற மொபைல் வந்து கலெக்ட் பண்ணா கூட நீங்க வேற மொபைல் கூட மாத்திக்கலாம் சோ ஒண்ணும் இஷ்யூ கிடையாது வெளியூர்ல இருந்து வாங்குறவங்களுக்கு எல்லாம் எப்படி ப்ரோ நான் கொரியர் பண்ணுறதுக்கு நான் 1 வீக் டைம் கொடுக்குறேன் சார் உங்களுக்கு நான் 1 வீக்ல எந்த இஷ்யூ வராது நான் 1 வீக் அவங்க போய் சேரிறதுக்கு 2 டேஸ் 3 டேஸ் ஆகும் கொரியர் 2 நாள் 3 நாள் ஆயிடுது நான் மேக்ஸிமம் 99% நான் கொரியருக்கு எந்த டேமேஜ் இல்லாம தான் சார் அனுப்பி வரேன் அனுப்பிச்சறீங்க ஏனா அப்ப டபுள் டபுள் செலவு அவங்கள ரிப்பீட் அனுப்பி விடுறோம் எந்த ஃபால்ட் வராத மாதிரி நல்லா இருந்தா தான் நான் கொரியர் பண்றேன் ஓகே இல்லனா கொரியர் பண்றது கிடையாது சார் தமிழ்நாட்டுல இருந்து எங்க இருந்து வேணாலும் போன் வாங்கலாம் போன் வாங்கலாம் போன் வாங்கலாம் கால்ஸ் மட்டும் 10 மணில இருந்து நைட் 10 மணிக்குள்ள பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் என்கொயரி இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்ல லிஸ்ட் சேவ் பண்ணி ஹாய் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா கண்டிப்பா நான் லிஸ்ட்
சூப்பர் ப்ரோ சூப்பர்.
ஸோ இவ்வளோ நேரம் வந்துட்டு எங்களுக்கு எல்லா ஃபோனுமே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நம்ம வீடியோ பார்த்துட்டு பண்ணுறவங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக சார், அப்புறம் ஏதாவது பெஸ்ட்டாக இந்த இதை சொன்னீங்களே பேக் கேஸ் நான் கண்டிப்பாக நான் பண்ணி கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் இங்கே வந்து மொபைல் வாங்கினீங்க அப்படின்னா என்ன மாதிரி மாடல் வாங்கினீங்க, உங்களுக்கு கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருந்துச்சா அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை பை ரோ.